அடை சேர்வள் எல்லையம் ஆதியை நோக்கே முடி சேர்மலை மகனார் மகளாகி திடமாதவம் செய்து தேவர் அறிய படியார அர்ச்சித்து பக்தி செய்தாலே படியார அர்ச்சித்து பக்தி செய்தாலே. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சுனலதா பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது திருமூலர் அருளிய திருமந்திரத்தில் உள்ள இரண்டாம் தந்திரத்திலிருந்து உண்மைகளை பார்க்கவிருக்கிறோம். இதை நமக்கு வழங்க இருப்பவர் திருமுறை நெறிக்காவலர் சிவத்திரு சொக்கரையா மேட்டூர். வாருங்கள், பார்த்து கேட்டு திருமூலரின் அருளும் இறையின் அருளும் பெறலாம். என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருமந்திரம். திருமந்திரத்தின் 9 தந்திரங்களின் அளவுகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இரண்டாம் தந்திரத்திலே மூவகை ஜீவ வர்க்கத்தோடு நிறைவு செய்து, மூன்றாம் தந்திரத்திலே மிக அற்புதமான நிறைய செய்திகளை நமக்கு தருகிறார் திருமூலர். அதில் முதலாவதாக அட்டமாசித்தி என்ற தலைப்பு வருகிறது. அட்டம் என்றால் 8, மா என்றால் பெரிய, சித்தி என்ற வார்த்தைக்கு சிறப்பான ஆற்றல்கள் என்று பொருள். ஆக அட்டமாசி, நீர் என்ன பெரிய அட்டமாசித்தி பெற்றவரா என்று நாம் கூறுகிறோம் அல்லவா, அந்த அட்டமாசித்தி பற்றி மூன்றாம் தந்திரம் முதல் பகுதி பேசுகிறது. இரண்டாவது அட்டாங்க யோக பேரு. அட்டம் என்றால் 8 அங்கங்களால் ஏற்படும் யோக நிலைகளையும் அதற்கின் பெயர்ச்சி நிலையையும் கூறுகிறது. அதற்கடுத்ததாக அட்டாங்க யோகம் என்றால் என்ன என்று பேசுகிறார். 8 அங்கங்கள் என்ன யோகம் செய்யும். அதற்கு பிறகு அமுரிகாரணி என்று பேசுகின்றார். பிறகு விரிவாக பார்ப்போம், தலைப்புகளை சிந்திப்போம். அடுத்து ஆதனம், ஆயுள் பரீட்சை, யமம், கலைநிலை, காயசித்தி உபாயம், காலச்சக்கரம், கேசரி யோகம். கேசரி யோகம் என்றால் குதிரை என்ற பொருளிலே அது வரும். கேசரி என்றால் சாப்பாட்டு பிரியர்கள் அதை நினைத்து விடப் போகிறார்கள். ஆகவே அடுத்து சந்திர யோகம், அதற்கடுத்து சமாதி நிலை, அதற்கு அடுத்தது தாரணி, பிறகு தியானம், நியமம், பரியங்க யோகம், பிரத்யாகாரம், பிராணாயாமம், வாரசரம், வாரசூலம் என்று அதி அற்புதமான செய்திகளை மூன்றாம் தந்திரம் பேசுகிறது. நான்காம் தந்திரத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே அசைவை, அர்ச்சனை, ஆதாரவாதியம், ஏரொளி சக்கரம், சக்திகேதம் என்கின்ற திரிபுரச் சக்கரம், சாம்பதி மண்டல சக்கரம், திரு அம்பலச் சக்கரம், நவகுண்டம், நவாத்திரி சக்கரம், புவனாபதி சக்கரம், பூரணசக்தி, வைரவ சக்கரம், வைரவ மந்திரம் என்று நம் வாழ்க்கையில் உள்ள அதிசூக்குமமான நிலைகளை நான்காம் தந்திரம் பேசுகிறது. மூன்றாம் தந்திரம் சூக்கும நிலையை பேசும். முதல் 2 தந்திரங்கள் தூள நிலையை பேசும். இந்த நான்காம் தந்திரம் அதிசூக்குமத்தை பேசுகிறது. அதற்கு பிறகு இந்த இறைநிலை அடைவதற்கான வழிகளை எல்லாம் காட்டிய நம்முடைய திருமூலர்
இந்த வாழ்வியலுக்கான சில மார்க்கங்களை பற்றி பேசுகிறார், சில செய்திகளை தருகிறார். இதிலே ஐந்தாம் தந்திரம் வருகிறது. ஐந்தாம் தந்திரத்திலே அசுத்த சைவம் என்று எடுத்ததும் ஒரு சைவம் வருகிறது. அது என்ன அசுத்த சைவம்? குளிக்க மாட்டாரா என்று பார்த்தோம் என்றால், அது வியப்பான நிறைய செய்திகள் இந்த ஐந்தாம் தந்திரத்திலே நமக்கு இருக்கின்றன. அதில் ஒன்று அசுத்த சைவம். அதற்கு பிறகு சமயங்களிலே உச்சமயம் புறச்சமயம் என்று உண்டு. அதில் உச்சமயம் பற்றி பேசுகிறார். அதற்கு அடுத்த தந்திரத்திலே கடும் சுத்த சைவம் என்று, அது என்ன கடும் சுத்தம் செய்வோம்? குளிச்சுட்டே இருக்கிறதா? அதற்கு அடுத்தது கிரியை செயல் செய்தல். அதற்கடுத்து சதமாக்கம், சட்டினி பாதம், சரியை. கடும் சுத்தத்தை கடுத்து கிரியை கூறிய நம்முடைய மூடல் திருமூடல். சகமார்க்கம் என்று நட்பு ரீதியாக இறைவனோடு பழகும் தன்மை என்ன என்று போதிக்கின்றார். அடுத்தது சத்தினி பாதம் பேசுகின்றார். பிறகு சரியை செயல் செய்யும் விதம் பேசி சற்புத்திர மார்க்கம், அதாவது சிறந்த குழந்தைகளுக்கான குழந்தைகளாக நாம் இருந்து இறைவனை அடையும் வழியை கூறுகிறார். அதற்கடுத்து சன்மார்க்கம் என்று பேசுகிறார். அது என்ன சன்மார்க்கம் அல்ல, பெருமான் போதித்தது. சன்மார்க்கத்திலே அன்னம்பாளிப்பு மட்டும்தான் நமக்கு தெரியும். சன்மார்க்கம் என்பதற்கு எட்டு விதமான வழிகள் என்று பொருள். மன்னிக்கவும், சன்மார்க்கம் என்பதற்கு ஆறு விதமான மார்க்கங்கள், அதாவது வழிகள் பற்றி பேசுகின்றார். அதற்கடுத்து சாமீபம், பிறகு சாயுக்கியம், பிறகு சாரூபம், பிறகு சாலோகம், அதன் பிறகு சுத்த சைவம். இந்த சைவத்தில் நம்முடைய திருமஞ்சிகள் மூன்றை கூறுகின்றார். ஒன்று அசுத்த சைவம், இரண்டாவது கடும் சுத்த சைவம், மூன்றாவது சுத்த சைவம். அது வந்து இன்னொன்றும் இருக்கிறது, அதை பிறகு கூறுகிறேன். பிறகு ஞானம், அறிவுண்டாவதற்கான வழிகள், இறைஞானமும் உலக ஞானமும். பிறகு தாச மார்க்கம், அடிமையாக இறைவனுக்கு பணி செய்யும் வழியை காட்டுகிறார். பிறகு நிராசாரம் பற்றி பேசுகிறார். பிறகு புறச்சமயத்துடனும் பற்றி பேசுகின்றார். அதற்கடுத்து மார்க்க சைவம் பற்றி பேசலாம். இந்த திருநீர் எல்லாம் அணிந்து அனுஷ்டானங்கள் எல்லாம் செய்து, இதெல்லாம் வந்து மார்க்க சைவத்தில் வரும். அந்த மார்க்க சைவத்திற்கு அடுத்து யோக நிலை பற்றி பேசுகிறது ஐந்தாம் தந்திரம். ஆக இன்று நாம் மூன்றாம் தந்திரத்திலும் நான்காம் தந்திரத்திலும் ஐந்தாம் தந்திரத்திலும் கூறப்பட்டுள்ள சூக்கும அதிசூக்கும செயலுக்கான தலைப்புகளை பார்த்தோம். பொருள் இறையருளால் பின்பு விரியும். நாளை ஆறாம் தந்திரம் என்ன கூறுகிறது சிந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பரம்.